இப்போ நம்ம பார்க்க போற டிஷ் வந்துட்டு சில்லி பரோட்டா. நிறைய பேர் நிறைய ஹோட்டல்ஸ்ல இந்த சில்லி பரோட்டா ட்ரை பண்ணிருப்பீங்க, பட் ரொம்பவே காரமா வந்து சாப்பிட்டுருப்பீங்க. பட் இப்போ நம்ம பார்க்க போற டிஷ் வந்துட்டு ரொம்பவே ஸ்வீட்டா, ஸ்வீட்டான சாஸ்லாம் யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கக்கூடிய வகையில இந்த டிஷ் எப்படி பண்றது, வீட்லயே இவ்வளவு தூரம் ஈஸியா பண்றது அப்படின்னு பாருங்க. வணக்கம், ஹோட்டல் ஜீவன் கஃபேலேருந்து செஃப் மாரியப்பன். இன்றைக்கி செய்ய போகிற டிஷோட நேம் சில்லி பரோட்டா. அதுக்கு தேவையான பொருட்கள், ஏற்கனவே செஞ்சு வச்ச பரோட்டா வந்து கியூப்ஸ் கட்டிங் பண்ணிக்கணும். ஒரு பரோட்டா வந்து 15 கட் பண்ணிக்கணும். உப்பு, வெள்ளை மிளகுத்தூள், வெங்காயம் வந்து கியூப்ஸாக கட் பண்ணிக்கணும். குடமிளகாய் அதையும் கியூப்ஸாக கட் பண்ணிக்கணும். பச்சை மிளகாய் அதையும் கியூப்ஸாக கட் பண்ணிக்கணும். வெங்காயத்தலை இது அதையும் கியூப்ஸாக கட் பண்ணிக்கணும். சில்லி பேஸ்ட்டு, காஞ்ச மிளகாய் வந்து பாயில் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிக்கணும். டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயத்தலை, ஆயில். அதுக்கு செய்முறை பற்றி சொல்கிறேன். இருபது எம்எல் ஆயில், இந்த சில்லி பரோட்டா வந்து ஃபுட்டாகவும் எடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம். அது எண்ணெய் சூடானோன்னு கட் பண்ண வச்ச கியூப்ஸ் வெங்காயம், இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கட்டிங்குமே வந்து ஸ்கியூப் தான் வரும். லேசாக வதக்கணும் இந்த வெங்காயத்தை அப்படியே எண்ணெயில். அதுக்கப்புறம் குடமிளகாய், அதுவும் கியூப்ஸ் கட்டிங் தான். இந்த சில்லி பரோட்டா பார்த்தீங்கன்னா ஃபுட்டாகவும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம். பச்சை மிளகாய் கியூப்ஸ் கட்டிங் தேவையான அளவு. நல்லா வதக்கிட்டு எண்ணெய் நல்லா வதக்கணும். சில்லி பேஸ்ட்டு, இது காஞ்ச மிளகாய் வந்து பாயில் பண்ணி அதை எண்ணெயில் பேஸ்ட் பண்ணி வச்சுருப்போம். இது மேலே பார்த்தாலே அந்த ரோவன் எண்ணெய் தெரியும் உங்களுக்கு, அந்த மாதிரி தான் இருக்கணும். இது ரொம்ப கம்மியாக போட்டுங்க, ஏன்னா ரொம்ப உரப்பாக இருக்கும் அது. அதுக்கப்புறம் தேவையான அளவு சோயா சாஸ். இப்போ குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னா டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்குங்க. இது டொமேட்டோ சாஸ் சேர்த்திங்கன்னா குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், உரப்பு இல்லாமல் இருக்கும். இது 2 ஸ்பூன் போட்டுங்க. எண்ணெயில் வதக்கிட்டு தேவையான அளவு சால்ட்டு, சால்ட் ரொம்ப கம்மியாக போட்டுங்க, ஏன்னா ஏற்கனவே பரோட்டாவில் வந்து சால்ட் இருக்கும், அதனால் கம்மியாக போட்டுங்க சால்ட்டு. வெள்ளை மிளகுத்தூள் அது ரொம்ப கம்மியாக போட்டுக்கணும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்ச பரோட்டாவை அதில் சேர்க்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாது, ஏன்னா சாஸ் எல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால வந்து ஒரு கிரேவி டைப்பில் தான் இருக்கும். தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் அதை அப்படியே பரோட்டா கூட அந்த சாஸெல்லாம் சேர்க்கணும். கட் பண்ணி வச்ச ஸ்ப்ரிங் ஆனியன், வேலை அதாவது வெங்காயத்தலை 1 ஸ்பூனு, ரொம்ப இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப சீக்கிரமே பண்ணலாம். அந்த ஃபுட்டு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அது எங்கள் ஹோட்டல் ஜீவன் கஃபேல வந்து ரொம்ப ஃபேமஸாக உள்ள ஃபுட்டு அது. அது 4 to 7 பார்த்திங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ் டைம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் விட்டு போகிற பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நேரம் இங்கே வந்து எங்கள்கிட்ட அந்த சில்லி பரோட்டா சாப்பிட்டு தான் போவாங்க, அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸானது. இப்போ அந்த சாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெடி ஆகிட்டு சில்லி பரோட்டா. இதை எப்படி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு குவார்ட்டர் பிளேட்டில் வந்து
பார்க்கறது வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி தான் இருக்கும் அது, ஆனால் ஃபுட்டாகவும் எடுத்துக்கலாம், உங்களுக்கு ட்ரையாக தான் இருக்கும் அது. ரொம்ப குயிக்காக செய்கிற ஃபுட்டு இது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், மெயினாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சத்தியம் சமையலில் இப்போ ஒரு சின்ன பிரேக்.